காப்பற்றி தற்காலிகமாக குழந்தை வேண்டாம் என நினைக்கும் பெண்கள் பயன்படுத்தும் ஒரு கருத்தடை சாதனமாகும். ஒரு குழந்தை பெற்ற பிறகு அடுத்த குழந்தை பெறுவதற்கு இடைவெளி வேண்டும் என நினைக்கும் பெண்களுக்கு காப்பற்றி ஒரு தற்காலிக தீர்வு. கருத்தடையில் இரு வகைகள் உள்ளன. தற்காலிகமாக கருத்தடை செய்வது மற்றும் நிரந்தர கருத்தடை செய்வது. நிரந்தர கருத்தடை செய்தால் பயமில்லை, ஆனால் தற்காலிக கருத்தடை பயன்படுத்தினால் கண்டிப்பாக 6 மாதத்திற்கு ஒருமுறை மருத்துவரை அணுக வேண்டியது அவசியம். காப்பற்றி பொருத்தியவுடன் இரத்தப்போக்கு அல்லது ஒழுங்கற்ற மாதவிடாய் பெண்களுக்கு ஏற்பட்டால் உடனடியாக அவர்கள் மருத்துவரை அணுக வேண்டியது அவசியம். காலதாமதம் செய்யக்கூடாது. காப்பற்றி பொருத்தியவுடன் கருத்தரிப்பு ஏற்பட்டால் அந்த கர்ப்பத்தை தொடரக்கூடாது. ஏனென்றால் கருக்குழாயிலேயே தங்கிவிட வாய்ப்புகள் அதிகமுள்ளது. அது மட்டுமல்லாமல் நோய் தொற்றும் ஏற்பட வாய்ப்புள்ளது. மருத்துவரை அணுகி ஆலோசிப்பது நல்லது. காப்பற்றியில் காப்பர் இருக்கும் வரைதான் நல்லது. அதில் காப்பர் இல்லாத பொழுது முட்டை கர்ப்பப்பையை துளைத்து கொண்டு உள்ளே போக அதிக வாய்ப்புகள் உள்ளது. மாதவிலக்கு வந்த 10 நாட்களுக்குள் காப்பற்றி போட வேண்டும். குழந்தை இல்லாதவர்கள் போடவே கூடாது. ஏனெனில் கர்ப்பப்பையில் பாதிப்பு ஏற்பட்டு அவர்களுக்கு குழந்தை பிறக்காமல் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. காப்பற்றி பொருத்தியவர்கள் 6 மாதத்திற்கு ஒருமுறை கண்டிப்பாக மருத்துவரை அணுக வேண்டும். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.